தொலைக்காட்சியில் கட்டப்பட்ட வாரச்சந்தை வணிக வளாகத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சியில் திறந்து வைக்க சோலிங்கர் எம்எல்ஏ குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,49,90,000 மதிப்பில் வாரச்சந்தை வணிக வளாகத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சியில் நேற்று திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து சோலிங்கர் காங்கிரஸ் எம்எல்ஏ முனிரத்னம் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். விழாவுக்கு பேரூராட்சி தலைவர் ரேணுகா தேவி சரவணன் தலைமை வகித்தார். நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன், மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பெருமாள், வேலூர் மண்டல பேரூராட்சிகளின் உதவி இயக்குனர் கணேஷ், உதவி செயற்பொறியாளர் அம்சா வகித்தனர். பேரூராட்சி துணைத் தலைவர் சந்திரசேகர் வரவேற்றார். விழாவில் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்கள் சுந்தரம்பாள், பெருமாள், காஞ்சனா, ஒன்றிய அவைத் தலைவர் நரசிம்மன், பேரூராட்சி கவுன்சிலர்கள் சரஸ்வதி, ஏழுமலை, மங்கையர்கரசி, தண்டபாணி, கந்தசாமி, தனசேகரன், திமுக நிர்வாகிகள் கார்த்திகேயன், சுகுமார், சேகர், ராகேஷ், ஜெயின், பாலசுப்பிரமணியன், சதீஷ்குமார், காங்கிரஸ் நிர்வாகிகள் வேலு, செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். செயல் அலுவலர் பூவேந்திரன் நன்றி கூறினார். கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். அருக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டிஜிட்டல் கிராப் சர்வே பணியினை கிராம நிர்வாக அலுவலர்களை மட்டுமே வைத்து செய்ய நினைக்கும் ஓர வஞ்சனை செயலை கண்டிக்கின்றோம். மேலும் டிஜிட்டல் கிராப் சர்வே செய்ய தேவையான உபகரணங்களை அரசு உடனடியாக வழங்க வேண்டும். இப்பணிக்கு கூடுதல் அலுவலர்களை நியமிக்க வேண்டும். புதிய கிராம நிர்வாக அலுவலர்களை மிரட்டக்கூடாது, இதுவே எங்கள் கோரிக்கை என்று கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வட்டத் தலைவர் ராஜேஷ், மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமி நாராயணன், கோட்டச் செயலாளர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வழங்கிடு டிஜிட்டல் கிராப் சர்வே செய்ய